தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம் தொகுதி குரோம்பேட்டை 35வது வார்டு நல்லப்பா தெருவில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு கடந்த 15 நாட்களாக மெட்ரோ குடிநீர் விநியோகம் சரியாக கிடைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த தெருவில் உள்ளவர்களுக்கு அருகே அமைந்துள்ள 300 மீட்டர் தூரத்தில் உள்ள 500,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. திடீரென முன்னறிவிப்பின்றி தாம்பரம் பல்லாவரம் மாநகராட்சி ஊழியர்கள் குடிநீர் இணைப்பை துண்டித்துவிட்டு அதற்கு பதிலாக நல்லப்பா தெருவிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ள நெமிழிச்சேரி பகுதியில் உள்ள 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். குறிப்பாக இந்த தெருவிலிருந்து நெமிழிச்சேரி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வெகு தூரம் இருப்பதால் தண்ணீர் தங்கள் பகுதிகளுக்கு வருவதற்கு சுமார் 45 நிமிடம் மேல் வரை காலம் தாமதமாக ஏற்படுவதாகவும் அதே நேரத்தில் குடிநீர் விநியோகம் 1 மணி நேரத்தில் மீண்டும் மூடப்படுவதால் போதிய அளவிற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றும் அதே நேரத்தில் குடிநீர் தொட்டி அமைந்துள்ள நெமிழிச்சேரி பகுதியை விட தங்கள் பகுதி மிகவும் உயர்மான பகுதி என்பதால் குறைந்த அளவிற்கு குடிநீர் கிடைப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இது சம்பந்தமாக பலமுறை தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். மீண்டும் தங்கள் பகுதிக்கு அருகாமையில் உள்ள 5 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்று தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பொழுது தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட நேருநகர் புது வாடியன் 35 நேருநகர் பகுதியில் நல்லப்பா தெருவிலிருந்து வசிக்கிறேன். எங்களுக்கு பழைய பாலாறு குடிநீர் திட்டம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலாறு குடிநீர் திட்டம் இங்கேருந்து ஒரு எங்கள் தெருவிலேருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி இருக்கிற இந்த பங்களாமலைங்கிற இருக்கிற டேங்க்லேருந்து தான் எங்களுக்கு சப்ளை குடிநீர் விநியோகம் நடைபெற்றது. இந்த மெட்ரோ குடிநீர் திட்டம் துவங்கப்பட்ட பின் இங்கே மக்களுடைய எந்த கருத்தளிப்பும் இல்லாமல் கருத்து பங்களிப்பும் இல்லாமல் எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லப்பா தெருவுக்கும் வரதராஜா தெருவுக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வரதராஜா தெருவுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நேதாஜி நகர் டேங்க்லேருந்து எங்களுக்கு குடிநீர் விநியோகம் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்களுக்கு இதில் அடிப்படை பிரச்சனை என்னங்கன்னா அந்த டேங்க் இருக்கிற பகுதியும் எங்களோட பகுதியும் பார்த்திங்கன்னா எங்களோட பகுதி 17 அடி உயரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எங்களுக்கு பொதுவாகவே அந்த அழுத்தம் குடிநீர் விநியோக அழுத்தம் எங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறவில்லை. இதை வந்து கடந்த 1.5 வருடங்களாக நாங்கள் மெட்ரோ நிர்வாகத்திற்கும் பல்லாவரம் நகராட்சிக்கும் இப்பொழுது தாம்பரம் மாநகராட்சிக்கும் நாங்கள் வந்து புகார் மனு அளித்தும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவங்க குடிதண்ணீர் திறந்து விநியோகத்துக்கு திறந்து விட்டாங்கன்னா எங்களுக்கு அங்கேருந்து 6 மணிக்கு திறக்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா எங்களுக்கு இந்த பகுதிக்கு தண்ணி வர்றதுக்கே 6:30 மணி ஆகுது. 7 மணிக்கு மூடிடுறாங்க. அந்த காமன் நேரத்துக்குள்ளே வந்து அந்த அழுத்தம் குறைவு காரணமாக பல வீடுகளில் தண்ணீரே வருவதில்லை. சில வீடுகளில் தண்ணீர் வருகின்ற பொழுது அழுத்தம் மிக குறைவாக இருக்கின்றதுனால் எங்களுக்கு ஒரு 50 லிட்டர் தண்ணி கிடைக்கிறதே எங்களுக்கு வந்து அந்த காமன் நேரத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இதுக்கு வந்து எங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா பாலாறு குடிநீரையும் எங்களுக்கு கட் பண்ணிட்டாங்க. மெட்ரோ குடிநீரும் எங்களுக்கு இப்போ இந்த மாதிரி கிடைக்கப்படாதனால கடந்த 15 நாட்களாக இந்த 2 தெருக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான குடிநீர் விநியோகமும் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இளம் தலைமுறையுடன் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.